விழா கோலம் வாழ்த்து முழக்கம் இவைகளோடு விவாகத்தை முடிக்க வேண்டியது. பிறகு தேநிலவை அனுபவித்து வாருங்கள், திரைகளோடு செவிட்டாத இன்பத்தை சுவைத்து வாருங்கள் என்று திருமண மக்களை தூரதேசங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது. அங்கே அன்பு கோபுரம் எடும், இங்கே நமது ஆலய கோபுரம் எடும். அங்கே பாசமும் நேசமும் நிறையும், இங்கே பகையும் படையும் குவியும். அருமையான திட்டம். அரசன் தேர்ந்தெலவை கழித்து விட்டு திரும்புவதற்குள் வேண்டிய நாட்டான் குடி இங்கே பறக்க வேண்டும். அதன் நிழலிலே நின்று திவான் குணசீலர் இந்த மணிமகுடபுரியின் சர்வவல்லி பொருந்திய மன்னராக அதிகாரம் செலுத்த வேண்டும். என்ன குணசீலரே, சரிதானா? தங்கள் சித்தம் தெய்வத்தின் சித்தமே அதுதான். உடனே சென்று திருமண ஏற்பாடுகளை துரிதப்படுத்துங்கள். இதோ இப்பொழுதே வருகிறேன். சரியான பதவி வரிய இலவு காத்த கிளி போல, கண்ணாடியில் நிலவு பார்த்த குழந்தை போல ஏமாறப் போகிறான் பாவம். ஆண்டவா, நமது எச்சரிக்கையை மதிக்காமல் ஏழைகளின் குடிசைகளை தீக்கிரையாக்கிய அக்கிரமக்கார அரசனுக்கு தேசமே திருவிழா கொண்டாடுகின்ற அளவுக்கு திருமணமாம் கூடாது. அந்த நாசகாரனின் திருமணம் நடக்கவே கூடாது. தடுக்கும் மார்க்கம், அரசனை மணந்து கொள்ளப் போகும் அந்த பெண்ணையே தூக்கி வந்து விட வேண்டும். அதுதான் சரி. அப்போதுதான் முற்றிப்போன நெருக்கதை போல் அந்த மூர்க்கனின் தலை அவமானத்தால் கவிழும். பலாத்கார முறை அல்லவா? 5000 குடிசைகளை அழைத்தானே பாவி, அது மட்டும் அமைதியான முறையா? பலாத்காரத்துக்கு இடமளிப்பது புராணத்திலே பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்தது போல, கொடுத்தவரையே திருப்பி தாக்கும். அப்படியானால் அந்த செண்டாளம் கல்யாணத்துக்கு சந்தனம் கரைத்துக் கொண்டு போக சொல்லுகிறாயா? கவிஞரே, எழ வேண்டிய குமுறல், ஏற்பட வேண்டிய அதிர்ச்சி எதையுமே உன்னிடம் காண முடியவில்லை. ஒவ்வொரு தடவையும் எதற்காகவே வாதாடி கொண்டிருக்கிறாய்? கவிஞரே, ஆற்று வெள்ளம் வெளிப்படையாக கரையை உடைக்கும், அதிலே கண்ணுக்கு தெரியாத சுழலும் இருக்கும். நான் இரண்டாவது வகை சுழல். ஆமா, சுழல்தான் அல்லி பொன்னடதான், இவன் சுழலேதான். கவிஞரே, எனக்கு கிடைத்துள்ள செய்திகளின்படி இவன் எதிரியின் கையாளவு என்று சந்தேகப்படுகிறேன். தவறான எண்ணம், தகாது கவிஞரே, தகாது. நான் சந்தேகத்துக்குரியவன் அல்ல, சதிகாரன் அல்ல. மணிமகுடபுரி மக்களின் மேன்மைக்காக என் உயிரை தரவும் தயங்க மாட்டேன். தாயின் மேல் ஆணை, தந்தை மேல் ஆணை, தூய என் மொழியின் மீது ஆணை. நான் குற்றமற்றவன், கொள்கையிலே பற்றுக் கொண்டவன், அதற்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய நெஞ்சு பெற்றவன். புதுமை பித்தரே, கவிஞர் அவசரப்பட்டு எதையும் சொல்ல மாட்டார். பொன்னடகரே, நான் மக்கள் மன்றத்துக்கு பகைவன் அல்ல என்று நிரூபித்துக் கொள்வதற்கு எனக்கு எந்த வழியுமே தோன்றவில்லை. இருப்பது ஒரே வழிதான், அரசனுக்கு மனைவியாக போகும் அந்த பெண்ணை தூக்கிக் கொண்டு வர வேண்டியது உனது பொறுப்பு. தலைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிபவர்களே இந்த மன்றத்தின் உண்மையான உறுப்பினர்கள். சரி, என் மீது உள்ள களங்கத்தை போக்கிக் கொள்ள அந்த முயற்சியில் ஈடுபடுகிறேன்.